டெக்கின் தமிழ் யூடியூப் சேனலுக்கு இது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்பில் இருந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டை நீங்கள் பிளாக் பண்ணணும்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ முதல்ல வந்து நான் நம்ம டெக்கின் தமிழோட பிளாக் ஸ்பாட் பேஜை ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இந்த பேஜை நான் பிளாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட்டை பிளாக் பண்ணணும்னு நினச்சோன்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு போகணும். அதாவது சி கோலனில் விண்டோஸில் சிஸ்டம் 32 அப்படிங்கிற இடத்துக்குள்ளே டிரைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே இடிசி அப்படிங்கிற ஃபைல் இருக்கும். ஸோ இந்த ஃபைல்குள்ளே போயிட்டு இதில் எடிட் பண்ணுறதை வச்சு தான் நம்ம எந்த ஒரு வெப்சைட்டையும் நம்ம பிளாக் பண்ண முடியும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஃபோல்டருக்குள்ளே நேவிகேட் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே அந்த அட்ரஸ் பாரை வந்து காப்பி பண்ணிச்சிட்டேன். ஸோ அதை டேரெக்டாக இந்த அட்ரஸ் பாரில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ டேரெக்டாக இப்போ அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆயிரும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹோஸ்ட் அப்படிங்கிற ஃபைல் இருக்கும். ஸோ இந்த ஃபைலை தான் நம்ம எடிட் பண்ணணும். ஆனால் டேரெக்டாக இதுக்குள்ளே வச்சு எடிட் பண்ண முடியாது. அதனால் நான் என்ன பண்ணிடுறேன் கேட்டிங்கன்னா, இந்த ஃபைலை டேரெக்டாக காப்பி பண்ணி நம்மளோட டெஸ்க்டாப்பில் போட்டுறேன். ஸோ இதில் பெர்மிஷன் கேட்கும், அதை கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து இந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து முதல்ல பெர்மிஷன்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்குங்கிறத பார்க்குறதுக்காக இதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போகணும். அதில் ஒருவேளை ரீட் ஒன்லி அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து அன்லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. அதாவது அதில் இருக்கிற டிக் மார்க்கை எடுத்து விட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரீட் ஒன்லியில் இருந்தால் நம்ம எடிட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித்னு கொடுத்துட்டு அதில் நோட் பேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் பேடை வச்சு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் பார்த்துட்டிங்கன்னா தெரியும், ஏற்கனவே நான் சில வெப்சைட் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி ஏதாவது ஒரு வெப்சைட்டை பிளாக் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதில் வந்து எக்ஸாம்பிள் ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க எப்படி பிளாக் பண்ணுங்கிறத. அதாவது ஏதோ ஒரு ஐபி அட்ரஸ் போட்டுட்டு அதில் வந்து லோக்கல் ஹாஸ்ட், அதாவது என்ன வெப்சைட்டை நீங்கள் பிளாக் பண்ணுறீங்களோ அந்த வெப்சைட்டை டைப் பண்ணணும். நான் ஏற்கனவே இருந்த மாதிரி அந்த ஐபி அட்ரஸை டைப் பண்ணதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டுட்டு நான் அந்த யூஆரில் ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சிருக்கேன். அதாவது அந்த அட்ரஸை அதை டேரெக்டாக பேஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த வெப்சைட்டை தான் நான் பிளாக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுமா, இல்லை HTTPS அப்படின்னு இருக்கும். ஸோ அதை அழிச்சிட்டு நம்ம www. அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதாவது .com-க்கு அப்புறமும் இதை ஒரு ஸ்லாஷும் இருக்கக்கூடாது, HTTPS இருக்கக்கூடாது. இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக மறுபடியும் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு அதில் ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டி நம்ம ஏற்கனவே அன்லாக் பண்ணியிருந்தோம், அதாவது அன்செக் பண்ணியிருந்தோம். ஸோ இதை செக் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபைலை டேரெக்டாக அதே ஃபோல்டர், அதாவது நம்ம இருந்த அந்த சிஸ்டம் 32 ஃபோல்டருக்குள்ளே இருந்த இடத்துலே நம்ம வந்து மறுபடியும் பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தானால் இப்போ வந்து உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதே பேஜை வந்து திருப்பி டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் வந்து லோட் ஆகாது, அதாவது பிளாக் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் எந்த ஒரு வெப்சைட்டையும் இதேமாதிரி இந்த மெத்தட்லையும் பண்ணலாம். ஸோ இது ஒரு வெப்சைட்னு கிடையாது, எத்தனை நம்பர் ஆஃப் வெப்சைட்னாலும் நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக வந்து அதில் என்டர் பண்ண அந்த வெப்சைட் எல்லாமே பிளாக் ஆயிரும். ஸோ இதேமாதிரி உங்களுக்கு தேவையில்லாத வெப்சைட் அல்லது உங்கள் குழந்தைகள் ஏதாவது வெப்சைட்டை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, இல்லைனா யாருக்காவது இந்த ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, இல்லைனா ஒரு வேலை நீங்கள் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கலாம், அந்த இடத்துலையும் ஏதாவது வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணக்கூடாது, அதாவது ஃபேஸ்புக் ட்விட்டர் மாதிரியான வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாலும் இந்த மாதிரி மெத்தட் செஞ்சிட்டிங்கன்னா தானாலே பிளாக் ஆயிரும். இந்த மெத்தட் வச்சு நீங்கள் செய்யும்போது ஒரு வெப்சைட் மட்டும் கிடையாது, எத்தனை நம்பர் ஆஃப் வெப்சைட்ஸ்னால் நீங்கள் வந்து பிளாக் பண்ணிக்கிடலாம். ஸோ அதை அன்பிளாக் பண்ணணும்னு நினச்சாலும் மறுபடியும் இதே மாதிரி அந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் நேவிகேட் பண்ணிவிட்டு அதே ஃபைலை மறுபடியும் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற யூஆர்எல்லை நீங்கள் அழிச்சிட்டு மறுபடியும் சேவ் பண்ணிட்டீங்கன்னா தானே அந்த வெப்சைட் மறுபடியும் அன்பிளாக் ஆயிரும். ஸோ இது மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் வெப்சைட்டையும் நீங்கள் அன்பிளாக்கும் பண்ணிக்கலாம், பிளாக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிவிக்கிறதுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேலும் பல வீடியோக்கள் வருதுன்னு அருண் டெக்கின் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் உங்கள் சந்திக்கு வரேன். நன்றி, வணக்கம்.